السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தியத்தைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்தியத்தான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவினுடைய ஆரம்பத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹனுடைய ஆலயத்தில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹனுடைய தூதர் காண்பித்து தந்த முறைப்படி இபாதத்தைகளை செய்து ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்கிறேன். பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்கின்ற அனைத்து தீய நடவடிக்கைகளை விட்டும் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் நாம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் ஈமான் இஸ்லாத்தின் அடிப்படை என்ற ஒரு தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து ஒரு சில விபரங்களை அல்லாஹினுடைய ஆயத்தை கொண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை கொண்டும் நாம் அறிந்து வருகிறோம். மனிதர்கள் வாழ்கிறார்கள், அங்கெல்லாம் தூதர்கள். ஆனால் அன்பாந்தர்களே, மக்காவுக்கு மதீனாவுக்கு ஏன் அல்லாஹ் தூதரை அனுப்பவே இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால்? என்ன காரணம்? என்ன காரணம்? ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் முதல் முதலில் மக்காவில் புனிதமிக்க கஅபாவை கட்டி உயர்த்தி அதற்கு பிறகு அவர் வாழச் சென்ற இடம் பாலஸ்தீன், பைத்துல் முகத்தஸ். அங்கிருந்துதான் இதரிஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம், நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம், இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸலாம், அவருடைய மகள், அவருடைய மகன் யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாம், பனு இஸ்ராயில் சந்ததிகள் பாலஸ்தீனத்தை மையமாக வைத்து புறப்பட்டு வருகிறார்கள் ஒவ்வொரு நபிமார்கள். ஆனால் திருக்குறானில் எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது, ஹதீஸ்களில் எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது, சவுதி அரேபியாவில் மக்காவில் மதீனாவில் அல்லாஹ் ஏன் தூதரை அனுப்பவே இல்லை? என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் மக்காவில் வாழ்ந்த ஒரு இறை தூதர் யாரு? யாருங்க வாழ்ந்தார்? இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம். அவர் யாரு?
இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன். இப்ராஹிம் நபி புனிதமிக்க கஅபாவை கட்டி உயர்த்தி தன்னுடைய மகன் இஸ்மாயில் நபியை அருகிலே நிறுத்தி அல்லாஹ்விடத்தில் அவர் ஒரு துஆ செய்கிறார். யா அல்லாஹ்வே, இந்த இடத்தில் ஒரு நபி வர வேண்டும். அவர் மக்களுக்கு கல்வியை போதிக்க வேண்டும். அவர் மக்களுக்கு ஞானத்தை சொல்ல வேண்டும். அவர் மக்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்கிறார்கள். அற்புதம் தோன்றும் நமக்கெல்லாம். அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், இறுதி நபியை மக்காவில் இருந்துதான் உருவாக்க வேண்டும் என்று. அல்லாஹ்வுடைய முடிவுக்கு ஏற்றவாறு முதற்கட்டமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துவா. இந்த துவாவை திருக்குர்ஆனில் இரண்டாவது அத்தியாயம் 127, 128, 129 காபா கட்டி உயர்த்தப்பட்டது. காபாவுக்கு பக்கத்தில் மக்காவிலே நின்று கொண்டு காபாவுக்கு அருகிலே நின்று கொண்டு இப்ராஹிம் நபி செய்கிற துவா, ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்க அந்த சமீஉல் அலீம், அல்லாஹுவே எங்களிடமிருந்து இந்த பணியை நீ சிறப்பாக ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைன இலக்க وَذُرِّيَّتِنَا أُمَّةً مُسْلِمَةً لَكَ وَآرِنَا مَنَاسِكَنَا وَتُبْ عَلَيْنَا إِنَّكَ أَنْتَ التَّوَّابُ الرَّحِيمُ. அல்லாஹ்வே, என்னையும் என்னுடைய சந்ததிகளை முஸ்லீமாக வாழ வை, முஸ்லீமாக மரணிக்கச்சி, மார்க்கத்தினுடைய நெறிமுறைகளை எங்களுக்கு கற்றுத்தாயா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். அந்த துவாவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவா, ரப்பனா وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم. என்ன அற்புதமான வாசகம். அல்லாஹுவே, ஒரு இறை தூதரை நீ அனுப்பியா அல்லாஹ், அவர் மக்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், மக்களுக்கு மார்க்கத்தை போதிக்க வேண்டும். யா அல்லாஹ், ஒரு தூதரை நீ அனுப்பியா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவா. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் நபி இருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர்தான் அறுத்து பணியிடுவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இறை தூதர். அவர் வாழ்வது மக்காவில். அவருடைய தாய் ஹாஜரா அம்மா அவர்கள், தாயும் மகனும் வாழ்வது மக்காவில். அதற்கு பிறகு பாருங்கள், அவருடைய மரணத்திற்கு பிறகு சன்னஞ்சன்னமாக மக்கள் வாழ்ந்ததாகத்தான் சரித்திரம் உண்டுமே தவிர ஒரு நபியும் அங்கே தன்னை இறை தூதர் என்று பிரகடனம் செய்து தாவா பணி அழைப்பு பணி செய்யவே இல்லை. காரணம் உண்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புனிதமிக்க காபாவை கட்டி உயர்த்தி ஹஜ்ஜை அறிவிப்பு செய்தவுடன் எல்லா நபிமார்களும் அந்த ஹஜ் கிரியை நிறைவேற்ற மக்காவுக்கு வந்து போய் கொண்டுதான் இருந்தார்கள். அந்த ஊரில் நான் தான் இறை தூதர் என்று சொன்ன ஒரே நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரை நம்புகிற இந்த விஷயத்தில் முதல் முதல் உங்களுடைய சிந்தனையிலே நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். காரணம், சொல்லப்போகிற நிறைய விவரங்களுக்கு இதுதான் உங்களுடைய முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பதிலளிக்கக்கூடியதாக இருக்கும். இனி இப்போ அல்லாஹ் ஒரு இறுதி தூதரை மக்காவில் தேர்வு செய்வதாக அல்லாஹ் முடிவு செய்து விட்டார். தன்னுடைய நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதற்காக வேண்டி ஒரு துவாவையும் அல்லாஹ் செய்ய வைத்தான். இப்ப காலங்கள் இப்படியே உருண்டு வருகிறது. அரபு பேசுகிற மக்கள் சன்னஞ்சன்னமாக மக்காவை சுற்றி மதீனாவை சுற்றி வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த இறை தூதர் மக்காவிலே பிறக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து இந்த இஸ்லாமிய சமூக மக்களுக்கு கொஞ்சம் மூட பழக்க வழக்கங்கள் உண்டு நம்பிக்கையுடைய விஷயத்தில். காரணம், நாம் வாழ்கிற இந்த நாட்டில், இந்த நாட்டினுடைய சூழ்நிலையில் நம்முடைய கண்முன்னே நிறைய நபர்களை பார்க்கிறார்கள். சினிமா நடிகர்களை பார்க்கிறார்கள், அரசியல் கட்சி தலைவர்களை பார்க்கிறார்கள், நாட்டுக்காக வேண்டி புரட்சி செய்தவர்களை பார்க்கிறார்கள், கடவுளின் அவதாரம் என்று சொல்லி உலகத்தில் வாழ்கிற ஆன்மீகவாதிகளை பார்க்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் நம்புகிற ஈசா நபியை பார்க்கிறார்கள். எல்லோரையும் பார்த்து ஒரு முஸ்லிம் என்ன முடிவு செய்கிறான் என்றால், இவர்களுக்கு இருப்பதைப் போல ஒரு சிறப்பு நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். யாரைப் போல? பிற மதத்தவர்களுக்கு இருப்பதைப் போல ஒரு சிறப்பு நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று நம்பி அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறப்பை மிகவும் அதிகமான அதிகப்படியான மார்க்கத்தில் இல்லாத அதிகப்படியான விளக்கங்களை மனித சமூகத்திலே கொடுத்திருக்கிறார்கள். தப்பும் தவறுமான விளக்கங்கள். அதில் முதலாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரு ஆமினா அவர்களுடைய உடம்பில் உருவானவுடன் ஆமினா அவர்களுடைய உடம்பில் இருந்து ஒரு ஒளி புறப்பட்டது. எதற்கு இப்படியெல்லாம் பேசுகிறார்கள்?
رسول الله صلى الله عليه وسلم உடைய பிறப்பை சிறப்பித்துக் கொள்ள வேண்டும். காரணம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய பிறப்பை அல்லாஹ் சிறப்பித்து குர்ஆனிலே சொல்லி இருக்கானே. சிறிய வயதிலே பேசுகிறார், சிறிய வயதிலே தாயினுடைய களங்கத்தை துடைத்து இருக்கிறார், சிறிய வயதிலேயே பேசி நாண்டான் இறைத்தூதர் என்று பேசி இருக்கிறார். அப்ப நம்மை விட வழிகேட்டில் இருக்கிற ஒரு சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரு இறைத்தூதர் திருவிழையிலேயே எவ்வளவு பெரிய அந்தஸ்தோடு இருக்கும் பொழுது நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக பிறந்தார் என்றால் அது அவ்வளவு நல்லவாக இல்லை. ஆகவே இவர்களுடைய வாழ்க்கை இவர்கள் சொல்லுவதெல்லாம் ஆமினாவுடைய வயிற்றில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருவுற்றவுடன் அவருடைய உடலிலே இருந்து ஒரு வெளி மின்னியது, பிரகாசித்தது. அந்த பிரகாசத்தின் காரணமாக சாம் நாட்டினுடைய கோட்டைகள் எல்லாம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. ரசூலுல்லாஹி பிறந்தவுடன் இவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே போல கிஸ்ரா மன்னனுடைய மாளிகையில் 14 மாடங்கள் இடிந்து விழுந்தது எழுதி வைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தவுடன் பன்னாட்டு பல வருட காலமாக மஜூசிகள் தீ மூட்டி வணங்கி வந்த அந்த தீக்குண்ட நெருப்பு திடீரென அணைய ஆரம்பித்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தவுடனே சாவா என்று சொல்லப்படுகிற ஒரு நீர்த்தடாகம் திடீரென வற்ற ஆரம்பித்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தவுடனே அவர் பிறக்கும் பொழுதே கத்னா செய்த நிலையில் பிறந்தார். மனித சமூகத்தை நம்பி இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு முடி இன்னும் பாதுகாக்கப்பட்ட அஜ்மீரில் மிகப்பெரிய ஒரு தர்காவாக முடிக்கு விழா கொண்டாடுகிற காரியம் உலகத்திலே நடக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மனித சமூகத்தவர்கள் எப்படி நம்புகிறார்கள் அன்பார்ந்த சொற்களே, பிற தலைவர்களுக்கு ஒப்பிட்டு பிற தலைவர்களைப் போல அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தானே மீராது விழா கொண்டாடுகிறார்கள். மீராது விழா கொண்டாடுகிற இந்த மார்க்கவுல மக்கள் எங்காவது மீராது விழா கொண்டாடுவதற்கு அனுமதியை ஆதாரத்தை சொல்லியிருக்கிறார்களா என்றால் இல்லை. இயேசு பெருமானுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் இருப்பதைப் போல, காந்தி பிறந்ததற்கு ஒரு காந்தி ஜெயந்தி இருப்பதைப் போல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தின விழாவுக்கு ஒரு மீராது நபி, ஒரு நபி ஜெயந்தி. இதுதான் ஆதாரம், இதுதான் ஆதாரம் அன்பான சொற்களே. ஒரு மனிதன் பிறந்த தின விழா கொண்டாடுவதற்கு ரெண்டே காரணம் தான். ஒன்று, அவரை தான் நினைவு கூற வேண்டும். இரண்டு, பிற சமூக மக்களுக்கு நினைவு கூற அறிமுகம் செய்ய வேண்டும். ரெண்டு தான் காரணம், வேறு எந்த காரணமும் கிடையாது. ரெண்டே காரணம், மீராது பிறந்த தின விழா யார் கொண்டாடினாலும் சரி ரெண்டு காரணம் இருக்கும். தன்னை நினைவு கூற வேண்டும், பிற சமூக மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். ரெண்டு தான் காரணம். இந்த ரெண்டும் தான் காரணம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வருடத்திற்கு ஒரு முறை ரபீஉல் அவ்வல் மீலாது விழா மேடைகளில் நீங்கள் பேசிய உடனே அல்லாஹ்வுடைய தூதரை இந்த உலகத்தில் நீங்கள் அறிமுகம் செய்ததாக திருப்திப்பட்டுக் கொள்கிறீர்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை அறிமுகம் செய்கிற நிலையா? ஒவ்வொரு நாளும் பாங்கோசியில் சொல்லப்படுகிறது, அஸ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், முஹம்மத் அல்லாஹ்வுடைய ரசூல். பாங்கோசை 24 மணி நேரம் இந்த உலகத்திலே ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நினைவு கூற ஒரு முஸ்லீமுக்கு போனாதான் ஐங்கால கொள்கை, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹ்வுடைய தூதரை நினைவு கூற போறாதா? பிற சமூக மக்களுக்கு அறிமுகம் செய்ய அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தராத வழிமுறையை தான் மேற்கொள்ள வேண்டும் அன்பான சொற்களே. நமக்கு அது தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மையான அற்புதங்களை பாருங்கள் அன்பான சொற்களே. அல்லாஹ்வுடைய தூதருடைய சிறிய வயதில் அவருடைய பிறக்கிற நேரத்தில் பிறந்த பிறகு அதிசயங்கள் நடந்ததுண்டு உண்மையில். ஆனால் எது நடந்ததோ அதை மக்கள் மன்றத்தில் சொல்ல வேண்டும், அதுதான் உண்மை. அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டு மக்கள் மன்றத்தில் சொல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சிறப்புகளை மக்கள் மன்றத்தில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத எந்த சிறப்பையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம் வழிந்து கட்டி போய் உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது, அது மார்க்கத்தில் வன்மையாக கண்டிக்கப்பட்டது. அன்பான சொற்களே, அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்வு செய்தார். தேர்வு செய்து மக்காவை சுற்றி இருக்கிற மக்களுக்கு, அரபி பேசுகிற மக்களிடையே அப்துல் முத்தலீப் குறைசி குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதர் வருகிறார். சுருக்கம் இது குறித்துள்ள விரிவான விளக்கத்தை ஒரு 28 கேசட், அகிலத்தின் அறுக்கொடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பேசிய கேசட்டை வாங்கி பார்த்தால் விரிவான விளக்கம் கிடைக்கும். சுருக்கமாக குறைசி குடும்பத்தில் அப்துல் முத்தலீப் என்பவருக்கு 10 ஆண் மக்களும் 6 பெண் மக்களும் பிறக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டை இப்பொழுதிருந்து நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் எவ்வளவு சன்னஞ்சன்னமாக தன்னுடைய தூதரை இந்த மக்காவில் பிறக்க வைத்து, பிறக்க வைப்பதற்கு முன்னதாக ஒட்டுமொத்த மக்களுடைய கவனத்தையும் மக்காவை நோக்கி முதலில் அல்லாஹ் திருப்புகிறான் ஒரு சம்பவத்தின் மூலம். அதுதான் மிகப்பெரிய ஒரு அதிசயம். எங்களுடைய ரசூல் முஹம்மது நபி அவர் அல்லாஹ்வுடைய ரசூல் தான்,
எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். அவருடைய பிறப்பு, அவருடைய பிறப்புக்கு முன்னால் மக்காவில் நடந்த மிகப்பெரிய ஒரு அதிசயம், அந்த அதிசயம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலகம் முழுக்க அந்த மக்காவை அன்றைக்கு பார்த்திருக்கிறது. அந்த அதிசயத்தை அல்லாஹ் திருக்குறானில் கூட சொல்லுகிறான். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்வு செய்கிறான். அப்துல் முத்தலிபுக்கு 10 ஆண் மக்கள், 10 ஆண் மக்களில் 6 பெண் மக்கள். இந்த 10 ஆண் மக்களில் யாரெல்லாம் இருக்கிறார்? ஹாரிஸ் என்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய மகன் தான் அபு சுபியான். அபு சுபியான் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரியப்பாவுடைய மகன். அபு சுபியான் யாரு? பத்ரு போரில் தலைமையேற்று பத்ர் போர் நடப்பதற்கு காரணமானவர். அபு சுபியான் யார்? அவருடைய மனைவி ஹிந்தா உஹது போர்க்களத்தில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்ற ஒரு பெண்மணி. பிறகு இஸ்லாத்தை தழுவினார்கள். அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். இப்ப அபு சுபியான் ஹாரிஸ் அவர்களுடைய தந்தை. அடுத்தது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அடுத்தது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி வருகிற இந்த வரிசையில் அப்துல் முத்தலிபுக்கு அல்லாஹ் அப்துல்லா என்கிற ஒரு மகனை கொடுக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை யார்? அப்துல்லா. அப்துல்லா என்கிற மகன் பார்ப்பதற்கு மிக அழகாக இருப்பார். அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் தன்னுடைய தூதரை அந்த மக்காவில் சன்னஞ்சன்னமாக அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அந்த குடும்பத்தில் அப்துல்லா என்கிற ஒரு மகனை அல்லாஹ் பிறக்க செய்கிறான். அந்த அப்துல்லாவுக்கு ஒரு பெயர் உண்டு, தபீஹ் என்கிற அவருடைய பட்ட பெயர். தபீஹ் என்றால் அறுத்து பலியிடுவதற்காக கொண்டு செல்லப்பட்டவர். தபீஹ் என்றால் அப்துல்லாவுக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தைக்கு அப்துல்லாவுக்கு தபீஹ் அறுத்து பலியிடப்பட்டவர் என்கிற ஒரு பெயர் உண்டு. இந்த பெயர் இவருக்கு எப்படி வந்தது? அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்கள். அப்துல் முத்தலிப் தன்னுடைய 10 மக்களில் ஒரு மகனை காபாவுக்காக வேண்டி நேர்த்தை செய்வதாக முடிவு செய்தார், அறுத்து பலியிடுவதாக முடிவு செய்தார். சீட்டு போட்டு குலுக்குகிற பொழுது அப்துல்லாவுடைய பெயர் வருகிறது. அப்துல்லா யார்? அவருக்கு பிறக்க போகிறவர் ஒரு இறை தூதர். அந்த சீட்டு போட்டு குளிக்கியவுடன் அப்துல்லாவுடைய பெயர் வருகிறது. உடனே குறைசிகள் எல்லாம் திரண்டார்கள், கினா கோத்திரத்தார் திரண்டார்கள், அபு தாலிப் திரண்டார். அப்துல்லாவை அறுக்க 1% கூட நாங்கள் சம்மதிக்கவே மாட்டோம், மாட்டு பரிகாரம் செய்யுங்கள், ஒட்டகத்தை வாங்கி அறுத்து அதற்கு நீங்கள் மாட்டு பரிகாரம் செய்யுங்கள் என்று சொன்னவுடன் சூனியக்கார பெண்ணிடத்திலே, குறி சொல்லும் பெண்ணிடத்திலே செல்கிறார்கள். குறி செல்லும் பெண் அதற்கு பரிகாரம் சொல்லுகிறாள். மக்கா வாசிகளை பொறுத்தவரையிலே நஷ்ட ஈடாக 10 ஒட்டகம் கொடுப்பார்கள். 10 ஒட்டகம் கொடுங்கள், 10 ஒட்டகம் அப்துல்லாவுடைய பெயர், சீட்டு போட்டி குலுக்குங்கள் என்று சொல்லப்படுகிறது. சீட்டு போட்டி குலுக்குகிற பொழுது அப்துல்லாவுடைய பெயர் வருகிறது. 20 ஒட்டகம் என்று எழுதுங்கள், 30 ஒட்டகம் எழுதுங்கள் என்று எழுதி எழுதி கடைசியில் 100 ஒட்டகம் குலுக்கி போடுகிற பொழுது ஒட்டகம் போதும் என்று குறி பார்க்கக்கூடிய பெண்ணுடைய குறிப்பு சீட்டில் வருகிறது. 100 ஒட்டகத்தை அறுத்து அப்துல்லா அன்றைக்கு உயிரோடு அந்த மக்காவிலே வாழ்கிறார். பரிகாரம் செய்யப்பட்டது. இதற்கு என்ன ஆதாரம்? இதற்கு என்ன ஆதாரம் அன்பார்ந்த சொல்களே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறார்கள். நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? 2 நபர்கள் அறுப்பதற்காக வேண்டி கொண்டு செல்லப்பட்டவருடைய மகன் நான். 2 நபர்கள் அறுப்பதற்காக வேண்டி கொண்டு செல்லப்பட்டவருடைய மகன் நான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது யார்? இன்னொரு மனிதர், அவர்தான் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம். இஸ்மாயில் நபிக்கு பிறகு வந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அந்த வழியில் அவருடைய சந்ததியில் யாரும் நபியே கிடையாது. இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய தந்தையில் அடுத்தது பிறப்பது யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய மகன். யாக்கூப் நபிக்கு பிறந்ததுதான் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம், நிறைய நபிமார்கள் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வரை. ஆகவேதான் திருக்குறானில் பனு இஸ்ராயிலின் தந்தையே என்று அல்லாஹ் அழைக்கிறான். ஒட்டுமொத்த படு இஸ்ராயலுக்கும் தந்தை யார்? யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாம். யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய தந்தை யார்? இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸலாம். இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய தந்தை யார்? இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம். இது நபிமார்களுடைய வரிசை, நபிமார்களுடைய பரம்பரை. இந்த பக்கம் பார்த்தால் அறுப்பதற்காக வேண்டி கொண்டு வந்த இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய தாய் ஹாஜரா அம்மா அவர்கள், அவருடைய மகன் பேத்தி, பேரன் பேத்தி, சந்ததிகள் நபியே கிடையாது. அடுத்தர் வருவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாப்பா அப்துல்லா அவரை அறுப்பதற்காக வேண்டி கொண்டு செல்கிறார்கள். அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 நபர்களை அறுக்க கொண்டு சென்றார்களே, அவருடைய மகன் தான் நான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இப்னு குஸைமா என்கிற நபிமொழி தொகுப்பிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பான சொற்களே, இந்த அப்துல்லாவுக்கு ஆமினா என்கிற ஒரு பெண்ணை அன்றைய அரபு மக்கள் திருமணம் முடித்துக் கொடுக்கிறார்கள். ஆமினா யார்? யார் ஆமினா? சாதாரண பெண்மணியா? உண்பதற்கு உணவில்லாத பெண்மணியா? வறுமையில் வாடுகிற பெண்மணியா? அல்ல. இந்த அப்துல்லா எப்படி
ஒரு மிகப்பெரிய மக்காவை புனர் மக்காவை பாதுகாக்க கூடிய மக்காவினுடைய முழு பொறுப்பு அப்துல் முத்தலிபுடைய கையில் தான் உண்டு. அப்துல் முத்தலிப் தான் அன்றைக்கு ஒட்டுமொத்த மக்காவுக்கும் தீர்ப்பு சொல்லுகிற ஒரு அதிகாரி. அவருடைய மகன் அப்துல்லா ஆமினா யார் மிக உயர்ந்த ஒரு கோத்திரம், மிக உயர்ந்த கோத்திரம் ஜுஹ்ரா என்று சொல்லப்படுகிற கிளை கோத்திரத்தினுடைய தலைவருடைய மகள் தான் ஆமினா ரலியல்லாஹு அவர்கள். ஆமினா அவர்கள் இந்த அப்துல்லாவுக்கும் இந்த ஆமினா அவர்களுக்கும் தான் திருமணம் நடக்கிறதான் பாண்டவர்களே. திருமணம் நடந்தால் அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்கள். இந்த அப்துல் முத்தலிப் திருமணம் நடந்து ஆமினா கறி ஊற்றிருக்கிற பொழுது மதீனாவுக்கு அப்துல்லாவை வியாபாரம் நிமித்தமாக அனுப்புகிறார். போய் திரும்ப வருகிற வழியில் நாபிகா என்கிற ஒரு இடத்தில் வைத்து அப்துல்லா இறந்து போய் விடுகிறார். அப்ப ஆமினா கருவுல இருக்கிறார்கள். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ஒரு சட்டப்பு ஒரு ஏற்பாட்டை பாருங்கள். ஆமினா அப்பொழுது கருவில இருக்கிறார்கள். ஆமினாவுடைய கருவில் இருப்பது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி கற்பனை செய்து பாருங்களேன். தந்தை அப்துல்லாவுக்கு தெரியாது தனக்கு பிறந்தது ஒரு இறுதி தூதர், உலக மக்களுக்கெல்லாம் அவர்தான் ரசூல். மறுமையிலே தான் பார்க்க போகிறார், என்னுடைய மகன் ஒரு இறை தூதரா, என்னுடைய மகனை பின்பற்றி இவ்வளவு பெரிய ஒரு சமூகமா, என்னுடைய மகன் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிற அளவுக்கு நான் ஒரு இறை தூதரையா பெற்றேன். அப்பொழுது மறுமையில் தான் அப்துல்லாவுக்கு தெரியும். ஆமினா தெரியாது, தனது கருவறையில் இருப்பவன் யார் தெரியாது ஆமினா அவர்களுக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு என்னன்னு ஆமினா கருவுற்றிருக்கிற பொழுது பிறப்பதற்கு ஒரு ஒரு வருடம் இருக்கிற பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒட்டுமொத்த அந்த உலகத்துடைய கவனத்தையும் அல்லாஹ் அந்த மக்காவை நோக்கி அல்லாஹ் திருப்புவதற்கு அல்லாஹ் ஒரு முடிவு செய்து விடுகிறான். அதற்கு என்ன ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால், இந்த அப்துல்லா மரணித்து போகும் பொழுது அப்துல்லா விட்டு செல்கிற சொத்து என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாவுடைய சொத்து என்ன, அவர் மரணித்து போகும்போது 5 ஒட்டகங்கள், ஒரு சிறிய ஒரு ஆட்டு மந்தை, உம்முல் ஐம் என்று சொல்லப்படுகிற ஒரு கரிநிறத்து ஒரு அடிமை, மூன்றையும் விட்டுத்தான் அப்துல்லா மரணிக்கிறார். இந்த மூன்றோடு வாழ்வது ஆமினா. அல்லாஹ் என்ன செய்கிறான், தூதர் பிறக்க போகிறார், மக்காவிற்கு எல்லா மக்களுடைய கவனமும் இப்பொழுது திரும்ப வேண்டும். அல்லாஹ் என்ன செய்கிறான், எதாச்சியாக ஒரு சம்பவம் நடக்கிறது பாருங்கள் அன்பான சொற்களே. யமன் நாட்டினுடைய ஆளுநர் அப்ரஹா என்கிற ஒரு மன்னன், இவன் என்ன செய்கிறான், யமன் நாட்டில இருக்கிற சன்ஹா என்கிற ஒரு இடத்தில் புனிதமிக்க கௌபாவை காட்டிலும் உயரமான ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை அவனுக்கு அல்லாஹ் ஊட்டுகிறான். அவன் கட்டுகிறான். எதற்கு, மக்காவை நோக்கி மக்கள் வருடாந்திர ஹஜ்ஜு பயண யாத்திரை செய்வதை காட்டிலும் மக்கள் இங்கு வர வேண்டும் என்ற மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப கௌபாவை விட்டு மக்களை திசை திருப்ப ஒரு ஆலயத்தை கட்டுகிறான். இது அன்றைக்கு இருந்த கினானா கிளையை சேர்ந்த ஒரு மக்காவாசிக்கு ஆத்திரத்தை ஊட்டியது. அவர் நேராக யமனுக்கு சென்றார். அந்த கிறிஸ்தவ ஆலயத்திற்குள் சென்று அந்த ஆலயத்தை அசிங்கப்படுத்தி விட்டார். அபரகா மன்னன் விசாரிக்கிறான், யார் அவர் என்று விசாரிக்கிறான். அவர் மக்காவை சார்ந்த குறைசியை சார்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய ஒட்டுமொத்த கோபமும் காபாவை நோக்கி திரும்புகிறது. தன்னுடைய ஆலயத்தை காட்டிலும் இனி இந்த ஆலயம் இருக்கக்கூடாது என்று இடிக்க புறப்படுகிறான். 60,000 படை வீரர்களோடு அவன் திரண்டு வருகிறான். அதில் 13 யானைகள் உண்டு. ஆப்பிரிக்கா நாடுகளில் இருந்து, தென்னாப்பிரிக்கா நாடுகளில் இருந்து யானைகள் கொண்டு வரப்பட்டு, அன்றைக்கு இருக்கிற அரபு மக்கள் யானையை பார்த்ததே கிடையாது. ஒட்டகத்தோடு குதிரையோடு பழக்கம் உள்ள மக்கள் யானைகளை பார்த்த உடனே மிரண்டு போய்விட்டார்கள். புறப்பட்டு வந்து எங்கே இருக்கிறான், முஸ்தலிபாவுக்கும் மினாவுக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்தில் இருக்கிறான் அவன். அந்த இடத்தை நீங்கள் ஹஜ்ஜுக்கு சென்ற மக்கள் யாராவது பார்ப்பதாக இருந்தால், இன்றும் அரசாங்கம் அந்த இடத்தை எப்படி வைத்திருக்கிறது என்றால், முஸ்தலிபாவில இருந்து நடந்து வருகிற பொழுது மக்கள் நடந்து வருவதற்கு ஒரு செட்டு போட்டிருப்பார்கள். அந்த செட்டினுடைய கடைசி பகுதி, அதிலிருந்து சிறிது தூரம் தள்ளினால் முஸ்தலிபாவினுடைய தொடக்கம். அந்த மனிதர்கள் நடந்து வருகிற அந்த செட்டிலிருந்து முஸ்தலிபா எண்டு வரை பாருங்கள், எந்த ஒரு செட்டும் போடாமல் காலியாக வைத்திருப்பார்கள். என்ன காரணம், அங்குதான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் யானை படையை துரத்தி அடித்த இடம். ஆகவேதான் அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால், முஸ்தலிபா வரை அந்த செட்டை நீட்டாமல் மக்கள் நடக்கிற இடத்திற்கும் அந்த முஸ்தலிபாவுடைய எண்டுக்கும் இடையில் அந்த இடத்தை காலியாக வைத்திருக்கிறார்கள். அந்த இடம் முஹஸ்ஸிர் என்று சொல்லப்படும். இப்பொழுது யானைப்படையோடு வந்து அந்த இடத்தில் முகாமிட்டிருக்கும் பொழுது அங்கு ஓடுகிற ஒட்டகத்தை, ஒரு 10-100 ஒட்டகத்தை பிடித்து விடுகிறான் அபரகான். அப்துல் முத்தலிபுக்கு தகவல் வருகிறது, யாரோ ஒருவர் நம்முடைய ஒட்டகத்தை பிடித்து விட்டார் என்று. நேரடியாக வருகிறார், பார்த்தால் யானைப்படையோடு 60,000 வீரர்களோடு அபரகா மன்னன் நிற்கிறான்.
அப்துல் முத்தலிபுடைய வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. என்னுடைய ஒட்டகத்தை நீங்கள் பிடித்ததாக கேள்விப்பட்டு என்னுடைய ஒட்டகத்தை தாருங்கள் என்றார். ஆபிரகாம் மன்னன் பார்த்தான், அசந்து போனான். கோபாவை இடிப்பதற்கு புனிதமிக்க மக்கள் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இறைவனை நம்புகிற ஆலயமாக கருதுகிற கோபாவை இடிக்க இவ்வளவு பெரிய படையோடு வந்த நம்மிடத்தில் ஒட்டகத்தை பற்றி பேசுகிறாரே இவர். உங்களுடைய ஒட்டகம் தான் உனக்கு வேண்டுமா, நான் எதற்காக வேண்டி வந்தேன் தெரியுமா என்கிறார். திரும்ப அப்துல் முத்தலிப் சொல்கிறார், நீ எதற்காக வேண்டி வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு தேவை என்னுடைய ஒட்டகம் ஒட்டகத்தை தா என்கிறார். நான் கௌபாவை இடித்து தரைமட்டமாக்க வந்தேன் என்றார். அடுத்த அப்துல் முத்தலிப்புடைய வார்த்தை, சிறிது கூட சலனம் இல்லாமல், அது அல்லாஹ்வுடைய ஆலயம், அதை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான், என்னுடைய ஒட்டகம் எனக்குரியது, என்னுடைய ஒட்டகத்தை தா. இதே வாசகம் அப்துல் முத்தலிப்புடைய வாசகம். நேராக ஒட்டகத்தை ஓட்டிக்கொண்டு மக்காவுக்கு வந்தார். குறைசிகளை எல்லோரும் வாருங்கள், இந்த புனிதமிக்க காபாவை இடிப்பதற்கு ஆபிரகாம் இதோ மினாவினுடைய எல்லை வரை வந்து விட்டான். 60,000 படை வீரர்கள் அவனுக்கு உண்டு. நாம் ஒவ்வொரு மலைகளுக்கு மேல் ஏறி நின்று இந்த புனிதமிக்க காபாவை இடிப்பதற்கு ஆபிரகாம் படை திரட்டி வருவதை அல்லாஹ்வுடைய வேதனையை நாம் பார்க்க போகிறோம். எல்லோரும் ஓடுங்கள் என்று சொன்னவுடன் எல்லோரும் மலைக்கு மேல் ஏறி தஞ்சம் புகுந்தார்கள். புனிதமிக்க காபாவினுடைய அந்த வாசலை பிடித்து அப்துல் முத்தலிப் பேசிய வார்த்தை, அல்லாஹ்வே இது உன்னுடைய ஆலயம், உனக்கு நாங்கள் வழிபாடு நடத்தி இருக்கிறோம், இந்த ஆலயத்தை பாதுகாப்பது உன்னுடைய கடமை என்று சொல்லி அவரும் போகிறார். போகிற பொழுது மருமகள் ஆமீனாவிடத்தை சொல்லுகிறார், மகளே ஆபிரகாம் படை திரட்டு வந்து விட்டான், நீ கருவுற்றிருக்கிறாய் மகளே, நீயும் என்னோடு வா. ஆமீனா அவர்களுக்கு அல்லாஹ் பேச வைத்திருக்கிறான், என்னுடைய உடம்பில் இருக்கிற என்னுடைய கருவை கொண்டு என்னால் மலை மேடெல்லாம் ஏற முடியாது, அல்லாஹ் பார்த்துக் கொள்வான், நான் எங்கும் வர முடியாது, நான் காபாவுக்கு பக்கத்திலே நான் இருப்பேன் என்று சொல்லப்பட்டது. உம்முல் ஐம் என்கிற அந்த அடிமையோடு ஆமீனா அவர்கள் புனிதமிக்க காபாவுக்கு அருகிலே இருக்கிறார்கள். நடந்தது என்ன, நடந்தது என்ன அன்பார் சொல்கிறே, அது அல்லாஹ்வுடைய ஆலயம், முதல் மனிதர் முதல் நபி எழுப்பிய ஆலயம். அந்த ஆலயத்தை சுற்றி ஒரு இறுதி தூதர் வரப்போகிறார். அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் விடவே மாட்டான். அல்லாஹ் என்ன செய்கிறான், 105வது அத்தியாயம் 1-5 வரை உள்ள வசனம், அல்லாஹ் அந்த சம்பவத்தை சொல்கிறான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை படையை உம்முடைய இறைவன் என்ன செய்தான் என்று நீங்கள் பார்க்கவில்லையா? அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தவ்லீல், அவர்களுடைய சூழ்ச்சி அல்லாஹ் எந்த அளவுக்கு பாலாக்கி விடவில்லையா? நீங்கள் அதை பார்க்கவில்லையா? வாரிசல அலைஹிம் தைரன் அபாபீல், அபாபீல் என்கிற பறவைகளை கொண்டு கால்களில் சுட்டெரித்து விழுகின்ற நெருப்பு கற்களை கொண்டு பறவைகளின் மூலம் அல்லாஹ் யானை படையை தோற்கடித்தான். யானை படைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சாக சிதறி ஓடிய சம்பவத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இந்த சம்பவம் முடிந்து ஆபிரகாம் மன்னனுடைய 60,000 படைகளில் பெரும்பான்மையான மக்கள் உயிரிழந்தார்கள் என்கிற சம்பவம், ஆபிரகாம் மன்னனுடைய ஒவ்வொரு விரல்களும் துண்டு துண்டாக கீழே விழுந்தது, அவன் யமன் நாட்டுக்கு செல்றவுடன் எல்லா மக்களுடைய முன்னிலையிலும் அவன் சுருகி கோழி குஞ்சை போல அவன் துடிதுடித்து இறந்தான். காபாவை நெருங்குவதற்கு முன்னதாக இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடந்தது. ஒட்டுமொத்த மக்களுடைய கவனமும் அன்றைக்கு காபாவை நோக்கி மெல்ல மெல்ல திரும்ப ஆரம்பித்தது. என்னவோ ஒன்று நடக்கப் போகிறது, இதோ ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது. 60,000 படை வீரர்களோடு, அதுவும் யானை படைகளோடு சென்ற இவ்வளவு பெரிய ஒரு படையை எந்த ஒரு ஆம்பளையும் எதிர்க்காமல் வானத்திலே இருந்து பறவைகள் வந்து சுட்டரிக்கின்ற கற்களை கொண்டு வந்து அந்த படைகளை துரத்தி அடித்திருக்கிற ஒரு சம்பவத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஏன் சொல்லுகிறான்? ஒட்டுமொத்த மக்களுடைய கவனம், ஒட்டுமொத்த நாட்டுடைய கவனம், ஒட்டுமொத்த நாட்டையும் அன்றைக்கு அங்கங்கு ஆட்சி செய்திருக்கிற மன்னர்களுடைய கவனம் அன்றைக்கு காபாவை நோக்கி திரும்பியது. இது இறைவனுடைய ஆலயம் தான் என்றோ ஒன்று நடக்கப் போகிறது, இது இறைவனுடைய ஆலயம் தான், இந்த ஆலயத்தில் நிச்சயமாக ஏதோ ஒரு மகத்துவம் இருக்கிறது என்கிற ஒரு கவனத்தை அல்லாஹ் தீர்க்க ஆரம்பித்தார். அதற்கு அடுத்ததாகத்தான் இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கப் போகிறார்கள் என்பார். அவர்களே அல்லாஹ்வுடைய தூதர், இதே யானை ஆண்டு நடந்த அதே வருடத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்ததற்கு ஆண்டு உண்டு, யானை ஆண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்ததற்கு மாதம் உண்டு, ரபியுல் அவல் மாதம். அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்ததற்கு கிழமை உண்டு, திங்கள் கிழமை. ஆகவேதான் திங்களும் வியாழனும் நோன்பு வையுங்கள், நான் திங்கள் கிழமை பிறந்தேன், அன்றைக்கு தான் நபியாகவும் தேர்வு செய்தேன், கிழமை உண்டு. நாள் எப்பொழுது, பிறை 11, பிறை 12, பிறை 9, பிறை 13, நிறைய கருத்து வேறுபாடுகள் உண்டு. காரணம், பிறந்த தினத்தை அன்றைக்கு யாரும் குறிப்பிடுத்து வைக்கவில்லை. இந்த ஆபிரகாம் மன்னனுடைய படை விரட்டி அடிக்கப்பட்டதை யானை ஆண்டு என்றொரு பெயர் வைத்து அந்த ஆண்டில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததற்கு சரித்திரம் உண்டு. கிழமை உண்டு திங்கக்கிழமை, மாதம் உண்டு ரபியுல் அவ்வல். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். பிறந்த உடனே
ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்கிறது பாருங்கள் அன்பான சொற்களே. இவைகளெல்லாம் ஏன் இந்த நல்ல நேரத்தில் தூதரை நம்புகிற இந்த பயானில் ஏன் உங்களுக்கு பிரத்யேகமாக சொல்லப்படுகிறது என்றால், தூதருடைய பிறப்பு தூதரை பற்றி உள்ள நிறைய மூட பழக்க வழக்கம் இஸ்லாமிய சமூகத்தில் உண்டு. உள்ளதை சொல்லுங்கள், அல்லாஹ் நிச்சயம் அதற்கு ஒரு வெற்றியை தருவான். அதற்கு தான் சொல்லுகிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த உடனே சிறிது காலம் பொறுத்து ஆமீனா அவர்கள் மரணிக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் இறக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தந்தை இல்லை. கருவில இருக்கும்போது தந்தை இழந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தை பிறந்த உடன் இந்த செய்தியை முதல் முதலில் அபூலஹபினுடைய ஒரு அடிமை, நம்மாவுடைய பெயர் சுவைபியா, இந்த அடிமை ஓடி போய் அபூலஹபிடத்திலே உம்முடைய சிறிய தந்தைக்கு மகன் பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்துல் முத்தலிபுக்கு சொல்லப்படுகிறது. அப்துல் முத்தலிப் அந்த குழந்தையை ஓடி எடுத்து அரவணைத்து காபாவுக்கு பக்கத்திலே கொண்டு வந்து, அல்லாஹுவே இந்த மகனுக்கு நீ நீண்ட ஆயுளை போட்டுக்கூடிய அல்லாஹ் என்று சொல்லி முஹம்மது என்று பெயர் வைக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த முஹம்மத் என்கிற பெயர் அன்றைக்கு அரபு தீபகத்தில் யாருக்குமே கிடையாது. இப்படி பெயர் வைத்து பிறந்தவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் ஆமீனா அவர்களுக்கு பிறந்து, ஆமீனா அவர்களுக்கு கணவனும் இல்லாமல் ஒரு அனாதையாக வாழ்கிறார்கள். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதல் முதலில் பால் கொடுத்த பெண் இந்த சுவைபியா, அபுலஹபனுடைய அடிமை. அதே சுவைபியா தான் ஹம்சா அவர்களுக்கும் பால் கொடுத்தார்கள். ஆகவேதான் ஹம்சா அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பால்குடி சகோதரர்கள். அன்றைக்கு அரபு நாட்டு மக்களிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது அன்பானவர்களே. என்ன பழக்கம் என்றால், கிராமப்புறத்திலே இருந்து கூட்டம் கூட்டமாக பெண்கள், அதாவது செவிலி தாய்மார்கள், குழந்தைகளை ஒரு ஓராண்டு காலம் ரெண்டாண்டு காலம் ஒப்பந்தம் செய்து வளர்த்தி திரும்ப கொண்டு வந்து கொடுக்கின்ற செவிலி தாய்மார்கள் கிராமப்புறத்தில் இருந்து புறப்பட்டு வருவார்கள். அப்படி புறப்பட்டு வந்தால் சுபஹானல்லாஹ், அந்த சம்பவத்தை படித்தால் கண்ணெல்லாம் கலங்கிவிடும். அல்லாஹ் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக ஆக்க முடிவு செய்த உடன் அவரை எப்படியெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று பாருங்கள் அன்பான சொற்களே. கிராமப்புறத்தில் இருந்து நிறைய மக்கள் வருகிறார்கள். வந்து ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு வசதி படைத்த நபர்களிடத்தில் சென்று ஒவ்வொரு குழந்தைகளை தத்தெடுக்கிறார்கள். ஒரு ஆண்டுக்கு இரண்டு ஆண்டுக்கு பால் கொடுத்து நல்ல அரபி மொழி பேச வைத்து, அரபி மொழியில் பாண்டித்யம் பண்ண வைத்து, அரபி மொழியில் திறனை உண்டாக்கி நல்ல ஆரோக்கியத்தோடு கொண்டு வந்து கொடுப்பதற்கு விலை பேசுவார்கள். அப்படி அந்த கூட்டத்தில் வரும் பொழுது மெலிந்த ஒரு கழுதையில் ஏறி மெலிந்த உடம்பை உடைய ஹலீமா என்கிற ஒரு பெண்ணும் வருகிறாள். ஹலீமாவுடைய கணவரும் வருகிறார். எல்லோரும் பெண் குழந்தைகளை தூக்கி ஒவ்வொரு பெண்ணிடத்திலே கொடுத்து விட்டார்கள். திரும்ப செல்ல புறப்பட ஆயத்தமாகிவிட்டது. ஹலீமாவுடைய கையில் குழந்தை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தை அப்துல்லா மரணித்தவுடன் அனாதை குழந்தையை எடுத்து போய் யார் வளர்த்துவது, யார் பால் கொடுப்பது, நமக்கு காசு கிடைக்காது. முஹம்மது நபி ஆமீனாவுக்கு பிறந்த இந்த குழந்தையை எடுத்து சென்று ரெண்டு வருட காலம் பால் கொடுத்து வளர்த்து திரும்ப கொண்டு வந்து யார் காசு கொடுப்பது? யாரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து செல்ல யாரும் முன்வரவே இல்லை. எல்லாம் திரும்ப புறப்பட போகிறார்கள். ஆமீனா அவருடைய உள்ள ஹலீமா அவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம். ஹலீமா அவர்கள் தந்தை இடத்தில் சொல்கிறார், இந்த குழந்தையை நாம் எடுத்து கொண்டு போய் பால் கொடுத்தால் என்ன, அவர்கள் நமக்கு காசு தராவிட்டாலும் பரவாயில்லை, நாமும் திரும்ப செல்லும் போது ஒரு குழந்தையோடு சென்றால் தானே நம்முடைய கிராமத்தில் நமக்கு ஒரு மரியாதை என்று சொல்லி ஆமீனாவிடத்தில் போய் பேசுகிறார் ஹலீமா. இந்த குழந்தையினிடத்தில் ரெண்டு வருட காலம் தாருங்கள், நான் பால் கொடுக்கிறேன். உடனே அலி ஆமீனா அவர்கள் சிறிது கூட தயக்கம் இல்லாமல் ரெண்டு வருட காலம் பொறுத்திய மகனை பத்திரமாக இடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் பேசி கையிலே கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அதிசயம் ஆரம்பமாகிறது. அல்லாஹ் வளர்க்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. மெலிந்த கழுதையோடு வந்த அந்த ஹலீமாவுடைய அந்த கழுதை பயணத்தில் வரும் பொழுது கடைசியில் தான் வந்தது. ஏனென்றால் அந்த கழுதை இன்றைக்கோ நாளைக்கோ சாகுற அளவுக்கு மெலிந்த ஒரு கழுதை. திரும்ப செல்லும் பொழுது, குழந்தையோடு திரும்ப செல்லும் பொழுது எல்லா கழுதைகளை காட்டிலும் வேகமாக இந்த கழுதை முன்னேறி செல்கிறது. கூட உள்ளவர்கள் அதிசயப்படுகிறார்கள், அலிமாவே நீ குழந்தை இல்லாமல் எடுப்பதற்கு வரும் பொழுது எங்களோடு வந்த கழுதையா இது, குழந்தையோடு செல்கிற பொழுது இவ்வளவு வேகமாக செல்கிறது என்கிற ஒரு அற்புதம். வீட்டுக்கு சென்றால் ஹாமினாவினுடைய மடியில் பால் இல்லை. அந்த அம்மா ரொம்ப ஏழ்மைப்பட்ட அம்மா. அந்த அம்மாவுடைய ஆட்டினுடைய மடிகளில் பால் இல்லை. அது ஒரு வறட்சி பகுதி. குழந்தையை கொண்டு போனவுடன் சுபஹானல்லாஹ், அந்த அம்மா எந்த இடத்தில் வசிக்கிறார்களோ அந்த இடத்தை சுற்றி புற்பூண்டுகள் அதிகமாக முளைய ஆரம்பித்தது.
ஆடுகள் மேய ஆரம்பித்தது ஆடுகளுடைய மடிகள் எல்லாம் கணக்க ஆரம்பித்தது அம்மாவுக்கு அதிகமாக பால் சுரக்க ஆரம்பித்தது அம்மா ஆச்சரியப்படுகிறார் கணவனை அழைத்து சொல்கிறார் இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்குரிய குழந்தை அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு ஆற்றலுக்குரிய அல்லாஹ்வுடைய ஒரு அதிசயத்திற்குரிய குழந்தை இந்த குழந்தை ஆடுகளுடைய மடியெல்லாம் கனத்து பால் சுரக்க ஆரம்பித்தது இதோ எனக்கு அதிகமாக பால் சுரக்கிறது இதுடைய எல்லா மக்களும் குடித்து இன்னும் பால் இருக்கிறது குழந்தைகள் ஆட்டினுடைய பாலை கறந்தால் வந்து கொண்டே இருக்கிறது ஆகவே நாம் ஒரு முடிவு செய்வோம் இனி இந்த குழந்தையை நாம் ஆமீனாவிடத்தில் ஒப்படைக்க வேண்டாம் எவ்வளவு தூரம் நம்மிடத்தில் இந்த குழந்தையை வைத்து பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்போம் என்று அந்த குழந்தையை ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வளர்க்கிறார்கள் இது குழந்தையில் நடந்த ஒரு அதிசயமா இல்லையா இந்த அதிசயத்தை சொல்லுங்கள் வெட்கப்படாமல் அல்லாஹ் நிகழ்த்திய அதிசயம் அல்லாஹ் தூதரை ஆளாக்குகிறான் மெல்ல மெல்ல எங்கு எந்த இடத்தில் எப்படி பாலூட்டி எப்படி உணவு கொடுத்து தன்னுடைய தூதரை வளர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் திட்டமிட்டானோ அப்படி வளர்க்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் குடித்து மெல்ல மெல்ல வளர்ந்து 2 ஆண்டு ஆகிவிட்டது ஒப்பந்தம் முடிய போகிறது திரும்ப ஆமீனாவிடத்தில் சொல்கிறார்கள் அம்மா இந்த குழந்தை வந்த பிறகு என்னுடைய எனக்கு என்னுடைய என்னுடைய மக்களுக்கு என்னுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய பர்க்கத்தாக எல்லாம் ஆக்கியிருக்கிறாமா இன்னும் ஒரு 2 வருடம் அந்த குழந்தையை நிலத்தில் நீட்டி தாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை செய்வார் என்று மன்றாடுகிறார்கள் ஆமீனா அவர்கள் அல்ல என்னுடைய குழந்தையை நிலத்தில் தந்து விடுங்கள் நான் திரும்ப தரமாட்டேன் என்கிறார்கள் அல்ல இன்னும் 2 வருடம் தாருங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒப்பந்தம் நீட்டிக்கப்பட்டு மீண்டும் ஆமீனா அவர்களோடு அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுபிள்ளையாக வளரும் பொழுதுதான் அதே சிறுபிள்ளை சிறு பிராயத்தில் 8வது வயதில் மீண்டும் ஒரு அதிசயம் நடக்கிறது என்ன அதிசயம் சிறுபிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது திடீரென மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்தில் வந்து நெஞ்சை பிளந்து இருதயத்தை வெளியே எடுத்து ஜம்ஜம் நீரில் கழுவி திரும்ப அந்த இருதயத்தை நெஞ்சு பகுதிக்குள் வைத்து விடுகிறார்கள் இந்த மயக்கமுட்ட சம்பவத்தை மக்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருந்த மக்கள் எல்லாம் ஹலீமா அவர்களிடத்தில் ஓடி போய் சொல்லிவிட்டார் முகமது இறந்து விட்டார் முகமது இறந்து விட்டார் அவருடைய முகமெல்லாம் மாறிவிட்டது உடம்பெல்லாம் கலர் போல் மாறிவிட்டது என்று சொல்லப்படுகிறது ஹலீமா ஓடி வந்து பார்த்தால் மயக்கமுற்ற நிலை அம்மாவுக்கு ஒரே பயம் இனி இந்த குழந்தையை நம்மோடு வைத்துக் கொண்டால் குழந்தைக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் குறைசிகள் நம்மை விடமாட்டார்கள் என்று பயந்து ஓடி வந்து ஆமீனாவுடைய கையிலே அந்த குழந்தை ஒப்படைக்கப்படுகிறது உம்முல் ஐம் அவர்கள் அவர்களையும் அப்துல் முத்தலிப் அவர்களையும் அழைத்துக் கொண்டு இந்த அம்மா ஆமீனா அம்மா கை குழந்தையாக இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தூக்கிக் கொண்டு மதீனாவில் தன்னுடைய கணவர் அடக்கப்பட்ட இடத்தை நோக்கி சென்று திரும்ப வருகிற வழியில் தாயும் மரணித்து போகிறார்கள் ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருவில் இருக்கும் பொழுது தந்தை தான் தந்தையும் இழந்து விட்டார் வளர்ந்து பெரிதாகி தன்னுடைய தாய் இதுதான் என்று பார்க்கிற பாக்கியம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடையாது சிறிய வயதிலேயே தாயும் மரணப்பட்டு போனார்கள் இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுவீதியில் நிற்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் 93வது அத்தியாயத்தின் 6வது வசனம் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் நபியே நீங்கள் ஒரு அனாதையாக நின்ற பொழுது உங்களை அரவணைத்து உங்களை எப்படியெல்லாம் படிப்படியாக நான் பாதுகாத்தேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாமா அல்லாஹ் சொல்கிறான் தன்னந்தனியாக 8 வயசு பாலகன் ஊர் திரும்பி வருகிற பொழுது அப்துல் முத்தலிப் மரணிக்கப்பட போகிறார் அப்துல் முத்தலிப் மரணித்தால் இனி அபு தாலிப் தான் உண்டு இந்த பக்கம் அபுலகப் உண்டு யாரிடத்தில் போய் வாழ்வது அபுலகபை தேர்வு செய்வதா அல்லது அபு தாலிபை தேர்வு செய்வதா 8 வயசு பையனுக்கு அறிவே கிடையாது ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவான அறிவை கொடுத்தான் அன்றைக்கு எனக்கு அபுலகப் வேண்டாம் எனக்கு அபு தாலிப் போதும் நான் அபு தாலிபோடு சேர்ந்து நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறேன் என்று பேசி அபு தாலிபோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 வயதுக்கு மேல் மெல்ல 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 அல்லாஹ்வுடைய தூதர் வளர ஆரம்பிக்கிறார் ஒவ்வொரு கட்டத்திலும் நடந்த அற்புதங்களை அல்லாஹ் திருக்குர்ஆனில் சவால் விட்டு சொல்கிறான் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதற்கு ஏராளம் ஏராளம் சான்றுகள் திருக்குர்ஆனிலே உண்டு இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம் வாஹிர தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்